தீபாவளி விடுமுறைக்கு கொடைக்கானலுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பிய போது கார் மற்றும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இரண்டு இளைஞர்கள் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கர். சங்கர், எப்படி இந்த விபத்து நேர்ந்தது? இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள், வேறு யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? காயத்ரி, இப்ப பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பெருங்கோடை பகுதியைச் சேர்ந்த சில நண்பர்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக கொடைக்கானலுக்கு சென்று விட்டு தீபாவளி கொண்டாட்டம் முடித்து விட்டு இன்று அவர்கள் மதுரை செல்வதற்காக புறப்பட்டு வந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள சில்குவார்பட்டி அருகே இருசக்கர வாகனம் வந்தபோது சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பண்ணைக்காடு செல்லக்கூடிய ஒரு சைலோ கார் இரண்டும் மோதிக்கொண்ட விபத்தில் பெருங்குடியைச் சேர்ந்த காமராஜ் மற்றும் அஜித் கண்ணன் ஆகியோர் சம்பவ இடத்தில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்து எடுத்த வேகத்தில் அவர்கள் சினிமா பட பாணியில் காண்பிப்பது போல் ஆங்கியர் ஆய் அவர்கள் மின்சம்பத்தில் விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலே இறந்து மின்சம்பியிலே தொங்கிய ஒரு அவல நிலை அந்த இடத்தில் இருந்தது. மற்றும் அவர் கூட வந்த இன்னொரு மற்ற நபரும் விபத்துக்குள்ளாகி இறந்துவிட்டார். மற்ற நண்பர்கள் எந்த விபத்தும் இல்லாமல் தப்பித்து விட்டனர். இந்த சம்பவம் குறித்து அங்கு உள்ள தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இந்த தகவல் அறிந்த சிவப்பு துறையினர் அங்கு வந்து மின் கம்பத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அஜித் கண்ணனை வயர் கம்பியிலிருந்து நீக்கி அவரது சடலத்தையும் மற்றொரு சடலத்தையும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இரண்டு தினங்களுக்கு முன்பாக கொடைக்கானலுக்கு தீபாவளி கொண்டாட்டம் முடித்துவிட்டு வரும்பொழுது 100 அடி பள்ளத்தாக்கில் விழுந்து ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 நபர்கள் இறந்த சம்பவம் சோகம் இன்னும் மறைவதற்குள்ளாகவே அடுத்தபடியாக மதுரையைச் சேர்ந்த இந்த 2 வாலிபர்கள் வேகமாக வந்து இந்த விபத்துக்கு உள்ளாகி அதுவும் சினிமா பட பாணி போல் அந்தரங்கத்தில் மின்சம்பியில் அந்தரங்கத்தில் தொங்குவது போல் இறந்த ஒரு சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. காயத்ரி, இது தொடர்பாக ஏதேனும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? தொடர்பாக அந்த சைலோ காரில் வந்த காமராஜிடம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த சம்பவம் குறித்து நிலக்கோட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சங்கர், விபத்து குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக. கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனி ஒரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பதே நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ்18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை பார்க்கலாம்.